வணக்கம். நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்ஸி, அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்செமினேஷன். ஸோ இது வந்து டெஸ்ட்யூ பேபிங்கிறது தான் இக்ஸின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு 10 நாள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன், 9 to 10 days வரைக்கும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க எக்ஸ் எல்லாம் ஒரு சேர வளர்த்து, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் லேசாக அனஸ்தீஷியா கொடுத்து எக்கெல்லாம் வெளியே எடுத்து, வெளியவே அவர் ஸ்பெர்ம் வச்சு, அதாவது ஒரு எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் இக்ஸி ப்ரொசீஜர். அதாவது சைட்டோபிளாஸம் ஆஃப் எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணி அதை இன்குபேட்டரில் வச்சிடறோம். ஸோ அது எப்படி வளருதுங்கிறத வந்து நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு 2 days, 3 days, 4 days பார்த்துட்டு 5th day எம்ப்ரியோ எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ 5th day எம்ப்ரியோ தான் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அது நல்லா வந்துருச்சு, எத்தனை எம்ப்ரியோஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது அதே சைக்கிளில் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேர் ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்லலாம் நிறைய எக்ஸ் வரும்போது கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த எம்ப்ரியோஸை ஒருநிலைப்படுத்தி வச்சுட்டு, அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு, 1 month கேப் விட்டுட்டு அடுத்த மாதம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இது பேர் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த எக்ஸி ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து நம்ம எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ பெர் சைக்கிள் வந்தால் 60-70% வரைக்கும் வரும். சில பேருக்கு இன்னும் வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதவங்களுக்கு இன்னும் அதிகமான சக்ஸஸ் ரேட் கூட வரும். ஸோ எக்ஸி ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, மெயினாக வந்து மேல் ஃபேக்டர், அதாவது ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட்டு மோட்டிலிட்டி மார்ஃபாலஜியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அதாவது க்ரைட்டீரியாவுக்கு மினிமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இக்ஸி ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். ஸோ இன்னொன்று என்னென்னா, பைலாட்ரல் டியூபல் பிளாக், அதாவது கரு குழாய் ரெண்டுத்துலேயும் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு இக்ஸி ப்ரொசீஜர் தான் பண்ணணும். வேறு வழி இல்லை, நேச்சுரலாகவோ ஐயுஐ முறையிலையோ பண்ண முடியாது. இன்னொன்று அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது காரணம் இல்லாமல் கருத்தறியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஐயுஐ 3-4 times ஆர் 6 times வரைக்கும் கூட மேக்ஸிமம் பண்ணி நெகட்டிவானவங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இக்ஸின்னு பண்ணுறோம். ஸோ இக்ஸி பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தேங்க்யூ.